ஸ்டூடெண்ட்ஸ் சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து என்ன அப்படினா 15th சம் செகண்ட் யூனிட்ல 15th சம் பாத்துட்டு இருக்கோம் என்ன அப்படினா இன் எ பொட்டென்சியோமீட்டர் அலைன்மென்ட் எ செல் ஆஃப் EMF 1.25 வோல்ட் கிவ்ஸ் எ பேலன்ஸ் பாயிண்ட் 35 சென்டிமீட்டர் லெங்த் ஆஃப் தி வயர் இஃப் தி செல் இஸ் ரீப்ளேஸ்ட் பை another செல் அண்ட் தி பேலன்ஸ் பாயிண்ட் ஷிஃப்ட் டு தி 63 சென்டிமீட்டர் What is the EMF of the second cell? இப்ப நம்ம இந்த பொட்டென்சியோமீட்டர் அரேஞ்ச்மென்ட்ட வச்சு நம்ம என்ன பண்ணிருப்போம்னா EMF-அ கம்பேர் பண்ணிருப்போம். ரைட்டா? சோ EMF 1/2 is equal to L1/L2 னு ஒரு ஃபார்முலாவே படிச்சிருப்போம். E1/E2 is equal to L1/L2 அந்த பொட்டென்சியோமீட்டர் அரேஞ்ச்மென்ட்ட வச்சு நம்ம என்ன பண்ணிருப்போம்? EMF-அ கம்பேர் பண்ணிருப்போம். சோ இங்கேயும் அப்படி தான் பண்றாங்க. சப்போஸ் சோ இது வந்து ஒரு பொட்டென்சியோமீட்டர் அப்படினு வச்சுக்குறோம். இந்த பொட்டென்சியோமீட்டரை ஃபர்ஸ்ட் ஒரு செல்ல வச்சு அவங்க என்ன பண்றாங்க 1.25 வோல்ட் வச்சு இது பண்றாங்க அப்படி பண்ணும்போது கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுனா இந்த வயர்ல எனக்கு நான் என்ன பண்றேன் ஜாக்கியை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன் அப்படி அட்ஜஸ்ட் பண்றப்ப எனக்கு எந்த இடத்துல கால்வாமீட்டருடைய பாயிண்ட் டிஃப்ளெக்ட் ஆகி ஜீரோ ஆகுது அப்படி நம்ம பார்த்தோம்னா கரெக்ட்டா 35 சென்டிமீட்டர்ல எனக்கு ஜீரோ ஆகுது ரைட்டா ஜீரோ வாயில பாயிண்ட் வந்து 35 சென்டிமீட்டர் அப்ப எனக்கு என்ன ஆயிச்சுனா நான் கொடுத்த வோல்டேஜ் 35 சென்டிமீட்டர் ஆகும்போது எனக்கு நல்ல ஃபீல் ஆகுது இது ஒரு பக்கம் இருக்கு அடுத்து அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் செல்ல எடுத்துட்டு அவங்க ஒரு செகண்ட் ஒரு செல்ல போடுறாங்க அடுத்து என்ன பண்றாங்க அதே ஒரு பொட்டென்சியோமீட்டர் அரேஞ்ச்மென்ட்ல ஃபர்ஸ்ட் செல்ல எடுத்துட்டு செகண்ட் செல்ல போடுறாங்க அது எவ்வளவுன்னு தெரியல சப்போஸ் இதுடைய EMF வந்து நம்ம E1 இது E2 னு வச்சுக்கிறோமே இந்த வோல்டேஜ் எவ்வளவுன்னு தெரியல ஆனா எனக்கு என்ன தெரியும்னா நான் வந்து அந்த ஜாக்கிய அந்த பொட்டென்சியோமீட்டர் வயர் மேல அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல நான் நல்லிஃபை பண்றேன் அப்படினா கால்வாமீட்டர் எனக்கு காமிக்கும் போது ஜீரோ ஆகுது எவ்வளவு சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல 63 சென்டிமீட்டர் ஐ திங்க் 63 ரைட்டா அப்ப இத ரெண்டி நம்ம கம்பேர் பண்ணலாம் அப்ப EMF 1 divided by EMF 2 EMF 1 ல எனக்கு எப்ப நல்லிஃபை ஆச்சு 35 சென்டிமீட்டர் அதாவது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா போடுறோம் L1/L2 சோ இதுதான் நமக்கு வந்து பொட்டென்சியோமீட்டர்ல கிடைக்கக்கூடிய ஃபார்முலா கம்பரிசன் ஆஃப் தி 2 EMF யூசிங் தி பொட்டென்சியோமீட்டர் சரியா இப்போ இத நான் என்ன பண்ண போறேன் அப்படினா EMF 1 divided by EMF 2 இத எப்படி கூட சொல்லிரலாம் எனக்கு என்ன வேணும் செகண்ட் EMF தான வேணும் செகண்ட் EMF நான் இங்க கொண்டு வந்தறேன் இந்த L1/L2 இந்த சைடு கொண்டு வந்தறேன் அப்ப என்ன ஆகும் இந்த L1/L2 அந்த சைடு போகும்போது எனக்கு L1/L2 L2/L1 ஆ மாறி ரைட்டா நான் கண்டுபிடிக்க வேண்டியது செகண்ட் EMF அது அப்படியே இருக்கும் சோ இந்த E1 வந்து அந்த சைடு போயிடும் புரியுதா சோ E2 நான் அந்த சைடு கொண்டு போறேன் E1 அதே இடத்துல இருக்குது இந்த L1/L2 இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகும் போது L2/L1 னா மாறிடும் சோ இதுதான் எனக்கு தேவையான ஃபார்முலா இந்த ஃபார்முலா வச்சு செகண்ட் செல்ல எவ்வளவு EMF னு கண்டுபிடிச்சலாம் ரைட்டா அப்ப செகண்ட் செல்ல EMF வேணும்னா L2 வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க முத அத எழுதிடுங்க L1 எவ்வளவு 35 சென்டிமீட்டர் L2 எவ்வளவு 63 சென்டிமீட்டர் EMF 1 உடைய வேல்யூ எவ்வளவு 1.25 வோல்ட் क्वेश्चन என்ன செகண்ட் EMF என்ன சோ क्वेश्चन மார்க் E2 சோ இதா கிவன் டேட்டா ரைட்டா சோ இந்த கிவன் டேட்டா வச்சு நாம சப்ஸ்டிட் பண்ண போறோம் L2 உடைய வேல்யூ என்ன 63 சென்டிமீட்டர் மீட்டரா மாத்தணும்னா நமக்கு 10 பவர் மைனஸ் 2 L1 உடைய வேல்யூ என்ன 35 இன்டு 10 பவர் மைனஸ் 2 இன்டு EMF 1 உடைய வேல்யூ என்ன 1.25 ரைட் இதுல அந்த 10 பவர் மைனஸ் 2 10 பவர் மைனஸ் 2 நம்ம ஈஸியா கேன்சல் பண்ணலாம் ரைட்டா இப்போ நல்லா கவனிங்க எனக்கு மேல 1.25 இருக்கு கீழ 35 இருக்கு நான் மேல உள்ள நம்பர் கொஞ்சம் முழு நம்பரை மாத்தறேனா இந்த கேன்சல் பண்ண ஈஸியா இருக்கும் சோ அப்ப மேலையும் கீழையும் நம்ம ஒரு எப்படி இதா பண்ணா 100 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம் அப்ப மேல 100 அதாவது இப்படி எழுதிக்கிறேன் 1.25 டிவைடட் பை 35 இன்டு 63 இந்த 1.25-ஐ நான் 100 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா எனக்கு 125 ஆயிடும் டிவைடட் பை 35 இன்டு 10 பவர் 2 கிளையும் 100 ஆல மல்டிப்ளை பண்றேன் அந்த 100 ஆல எப்படி எழுதிக்கிறேன் 10 பவர் 2 னு போடுறேன் ரைட்டா 3500 னு போடுறது பதிலா 35 இன்டு 10 பவர் 2
இப்ப பாருங்க இந்த 35 நான் என்ன பண்றேன் 75 ஆ 35 சோ இங்க எப்படி சொல்லலாம் 25 ஆ 10 ரிமைனிங் 2 25 55 ஆ 25 25 5 ஆ 125 தெரிஞ்சு சீனா அடுத்து பாரு 17 இஸ் 7 9 7 ஆ 63 அவ்வளவுதான் ரைட்டா 9 ஆ 63 அப்ப ரிமைனிங் எனக்கு என்ன இருக்குது 25 இன்டு 9 சோ எவ்வளவு வருது 225 சோ செகண்ட் EMF இஸ் ஈக்குவல் டு 225 கீழே பாருங்க ஒரு 10 பவர் 2 வந்து பிளஸ் வருது அது மேல வரும்போது 10 பவர் மைனஸ் 2 வோல்ட் இல்ல எனக்கு கொடுத்திருக்கிறது வந்து 1.25 அப்ப இது 2.25 மாத்திரு இந்த 10 பவர் மைனஸ் 2 உள்ள கொண்டு வந்தீனா 2.25 வோல்ட் சோ திஸ் இஸ் தி செகண்ட் EMF ரொம்ப ஒரு ஈஸியான சம்பு தான் ஸோ உங்கள் டயக்ராம் ஓரியண்டாக கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா படிக்க ஈஸியாக இருக்கும் மறந்து போகாது ஓகே தேங்க்யூ